ஹாய் கைஸ், இந்த படத்தை அக்ரிலிக் கலர் வச்சு நான் எப்படி வரைஞ்சேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சாமி பல்லக்க நாலு பேர் தூக்கிட்டு போகிறாங்க, கூட ஒரு நாதசுர வித்வான், இந்த பக்கம் ஒரு தீப்பந்தம் பிடிச்சிட்டு ஒரு ஆள், அப்புறம் கொஞ்சம் தள்ளி தூரத்தில் ஒரு வயசான அம்மா கையெடுத்து கும்பிட்றாங்க. ஸோ இது மொத்தமும் அந்த கோயிலில் உள்ள அளவான வெளிச்சத்தில் வரைகிறதுக்கு ஒரு நல்ல காட்சியாக இருக்குன்னு தோணுச்சு. அந்த ஓவரால் இருட்டான அந்த டோனுக்கு ரெண்டு முக்கியமான கலர் யூஸ் பண்ணுறேன், ஒன்று பர்ன்ட் அம்பர், இன்னொன்று பெயின்ஸ் கிரே, அப்புறம் அந்த சாமி சிலைக்கு கேட்மியம் ஆரஞ்சு. இந்த படத்தை வரைகிறதுக்கான முக்கியமான மோட்டிவேஷனில் ஒன்று அந்த பர்டிகுலர் சாமி சிலை. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த இருட்டான இடத்துல ஒரு சின்ன விளக்கெரிஞ்ச மாதிரி சாமி சிலை வந்து தனிச்சு தெரியும். அது ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா கேரக்டருமே அவங்களோட இடது பக்கம் முழுக்க டார்க் சைடாகவும் வலது பக்கம் லைட்டிங் வர்றதுனால அந்த இடத்துல ஹைலைட்ஸும் வரும். ஒரு காட்சியில் ஒரு பொருளோட கலருங்கிறது அந்த காட்சியில் உள்ள லைட்டிங்கை பொறுத்து முடிவாகிற விஷயம். அம்மாவோட உருவம், அவங்களோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப யதார்த்தமாக கையெடுத்து கும்பிடுற அந்த போஸ், அதில் தெரிகிற அந்த எளிமையான பக்தி, இதெல்லாம் வரைகிறதுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். படத்தோட முக்கியமான பகுதி எல்லாமே வரைஞ்சாச்சு, பேக்ரவுண்டும் ஃப்ளோரும் மட்டும் மிச்சம் இருக்குது. அது கொஞ்சம் ரஃபாக ரொம்ப டீட்டெயில் இல்லாமல் பண்ண போகிறேன்.
முடிக்கிறதுக்கு முன்னாடி சில கரெக்ஷன்ஸ். இந்த கைப்பகுதி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, அதை சரி பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை வரைஞ்சி பார்க்கணுங்கிறதுக்கான காரணங்கள் அந்த சாமி சிலை அப்புறம் அந்த கும்புற அம்மா, இந்த ரெண்டு விஷயங்களையுமே நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.